வணக்கம், மூர்த்தி சின்ன சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. இந்த பதிவு வந்து தர்பூசணி சாகுபடி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலான் இருக்கேங்க. தர்பூசணி சாகுபடி வந்து மார்கழி கடைசி வாரத்தில் நடவு செய்யணும். இப்போ தை மாசியில் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம பங்குனியில் அறுவடைக்கு வருங்க. இதுக்கான ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து 6 அடி ரோ, ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு 6 அடி அகலம், ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு 2 அடி இடைவெளி. இந்த மாதிரி நடணுங்க. இது வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு நடுவில் வந்து டியூப் போட்டு சொட்டுநீர் குழாயில் சொட்டுநீர் டியூப் போட்டு பயிர் செய்யலாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து வாய்க்கால் அமைச்சு வாய்க்காலில் வந்து தண்ணி போகிற மாதிரி செஞ்சுட்டு அதில் ரெண்டு பக்கம் நம்ம வந்து செடி வந்து ஊனிக்கலாம். ரெண்டு கரையிலையும் செடி ஊனிக்கலாங்க. தர்பூசணி வந்து அதிகமாக வந்து சத்து எடுத்துக்கூடிய ஒரு செடிங்க. அப்போனா தான் நல்லா வளர்ச்சியாக இருக்கும், நல்ல காய் வந்து பெரிய தர்பூசணி காய் நமக்கு கிடைக்கும். அதனால் மக்குன தொழு உரம் அதை வந்து 50 கரைசல், அதோட அசோஸ்பைரலும் பாசோ பாக்டீரியம் இதெல்லாம் கலந்து மூட்டம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சு அதை நம்ம பயன்படுத்தலாம். ஏற்கனவே நிறைய முறை வந்து அசோக் அவர் வந்து ஊற்றுமேற்றி தொழு உரம் செய்வதை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதம் கடைசியில் நடவு செய்கிறதுக்கு நாம் இப்போ ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்த பதில் வரேங்க. இந்த தர்பூசணிக்கு நிறைய சத்து வேணுங்க, அதுக்காக நம்ம இப்படி அவசியம் செய்யணும். அப்போனா தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஊற்றம் ஏற்றி தொழுவுரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம 6 அடி ரோவில் 2 அடிக்கு 2 அடி செடி 2 அடி இடைவெளியில் செடி நட போகிறோம். அந்த 2 அடி ஒவ்வொரு செடிக்கும் கிட்டக்கிட்ட 1-2 கிலோ அளவுக்கு மண்ணில் வந்து மம்டியால் மண்வெட்டியால் ஒரு குழி பண்ணி அந்த தொழு உரத்தை அதில் கொட்டி கொஞ்சம் மண்ணையும் அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து 2 அல்லது 3 தர்பூசணி விதையை நடவு செய்யணுங்க. நடவு செஞ்சுட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிடணும். இந்த தண்ணி பாய்ச்சி நல்லா வளர்ந்து சீக்கிரம் வந்து இது செடி முளைஞ்சி வெளியே வரும். வெளியே வந்ததையும் 2-3 செடி வரும் இல்லைங்களா, அதில் வந்து எந்த செடி நல்லா வாலிபமாக இருக்கோ அந்த செடி விட்டுட்டு மீதி இருக்கிற செடியை கட் பண்ணி விடணும், பிடுங்கக்கூடாதுங்க. ஏன்னா தர்பூசணி வேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, நம்ம பிடுங்கினோம்னா அது என்ன ஆகுன்னா நல்லா இருக்க செடியோட வேரையும் ஆட்டி விட்டுரும். அதனால் நமக்கு எந்த செடி வேணாமோ அந்த செடியை கட் பண்ணி விட்டுருணும். தலைவலி மண்ணு மட்டத்தில் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மற்ற செடி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குங்க. அடுத்த பதில் வரேங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொடுக்கணுங்க. மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். இது சாஃப்டான வேர், வெயிலில் தாங்காது, அதனால் மாய்ஸ்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணுங்க. ஒன்று. இது வந்து காலையிலேயே நாம் செய்யணும், மதியமோ சாயந்தரமோ செய்ய வேண்டாம், காலையில் செஞ்சால் நல்லதுங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த செடி வந்து தர்பூசணி செடி வந்து இந்த ஃபங்கல் அட்டாக் வந்து நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ணால் இலை மேலெல்லாம் வந்து நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும், வேருக்கு மட்டும் தண்ணி போகிற மாதிரி அமைச்சிக்கிட்டால் நல்லதுங்க.
ஒன்று. அடுத்தது, இந்த செடி நம்ம நடவு செஞ்ச செடி வந்து ஒரு 2 மீட்டர் நீளம் வந்ததுக்கப்புறம் அது தலைவை வந்து கிள்ளி விடணுங்க. கிள்ளி விட்டால் தான் சைடில் பிரான்ச்சிங் நிறையா இருக்கும், சைட் வெயின்ஸ் வந்து நிறையா வருங்க. அந்த சைட் வெயின்ஸில் தான் ஆண் பூ பெண் பூ பூக்குங்க. ஆண் பூ வந்து முன்னாடியே வந்து பூக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் பெண் பூ பூக்குங்க. ஆண் பூ பூத்து காஞ்சு காயும் பரவாயில்லைங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் திருப்பி ஆண் பூ அதில் இருந்துகிட்ருக்கும். ஸோ ஆண் பூ பெண் பூ அந்த சைட் வெயின்ஸில் வருங்க. அப்படி சைட் வெயின்ஸில் வந்த பூ மலர மலராதம் சேர்க்கை வந்து நம்ம தேனீக்களால் தான் நடக்கும். அதனால் தேனீ வந்து காட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம பெஸ்டிசைட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த பதில் வரங்க. இந்த மாதிரி மலர்தரம் சேர்க்கை நடந்த பின்னாடி காய் வந்து உருவாகும். காய் உருவாகும்போது ஒரு செடிக்கு 2 காய் அல்லது 3 காய் அதுக்கு மேலே விட வேண்டாங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா என்ன ஆகுதுன்னா காயோட சைஸ் சின்னதாக இருக்கும். அதனால் 2 காய் இல்லை 3 காய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். அதிலே வந்து காய் கொஞ்சம் கோணையாக ஷேப் இல்லாமல் அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தது தெரிஞ்சதுன்னா அது நம்ம வந்து அகற்றிட்டால் பரவாயில்ல. இந்த மாதிரி காய் காய்க்கும் முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மாதம் ஒரு வாட்டியாவது நம்ம வந்து மறுபடியும் தொழுவு இல்லை மண்புழு உரம் இது நம்ம வந்து ஒரு 2 வாட்டியாவது மறுபடியும் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது வளர்ச்சி நடக்கும்போது பூ பூக்கும்போதும் நம்ம உரம் கொடுத்தோம்னா தொழு உரம் இல்லை மண்புழு உரம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த பதில் வரேன். இந்த செடி வளரும்போதும் பூ பூக்கும்போதும் காய் உருவாகும்போதும் நல்லா தண்ணி நம்ம கொடுக்கணும். காய் உருவானதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறத நிறுத்திடணுங்க, அதாவது நிறைய கொடுக்கறத நிறுத்திடணும், அளவாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம அளவாக கொடுத்தாதான் காய் வந்து நல்ல ருசியான காயாக உருவாகும். காய் உருவாகும்போது நல்லா உருவா பெருசாக உருவாகிற சமயத்தில் நம்ம தண்ணி நிறையா கொடுத்தோம்னா காயோட ருசி இருக்காதுங்க. அந்த மாதிரி செஞ்சால் நல்லதுங்க. அப்புறம் இந்த காய் உருவானதுக்கப்புறம் அந்த காய் மண்ணில் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மேடாக ஏதாவது இந்த அட்டையோ இல்லை வைக்கோலோ இல்லை தேங்காய் மாட்டையோ கீழே வச்சு மண்ணுக்கு மேலே வச்சிட்டோம்னா காயில் மண் படாமல் காய் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். அடுத்த பதில் வரேன். இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதாவது இந்த சைட் வெயின்ஸ் பக்க கொடிகள் வருது இல்லைங்களா, அந்த கொடி வந்து மெயின் கொடியோட ஓரத்துலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. ஏன்னா அது வேறு டைரக்ஷனில் போச்சுன்னா அந்த மலர்தம் சேர்க்கை நடக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அது பக்கத்து பக்கத்தில் இருந்ததுன்னா பெட்டருங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சைட் வெயின்ஸ் வந்து மெயின் வெயினோட இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து எடுத்து நவுத்தி வச்சுக்கணுங்க. இந்த தர்பூசணி வந்து 6க்கு 2 அந்த இடைவெளியில் நம்ம நடவு செய்யும்போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3750 செடி நடலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு 2 காய் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 7500 காய் கிடைக்கும். ஒவ்வொரு காயும் குறைந்த எடை 3 கிலோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 22500 கிலோ நமக்கு கிடைக்குங்க. இதை வந்து மார்க்கெட்டில் 5 ரூபான் ரேட்டில் கிலோ 5 ரூபான் ரேட்டில் விற்றோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 112500 ரூபா கிடைக்குங்க. ஒரு 60 நாளில்
60 to 70 நாளில் நாம் இந்த எல்லாமே செய்து எடுக்கலாம். அதனால் இப்போது கரெக்டான டைம் நாம் இந்த வெள்ளாமை செய்கிறதுக்கு. தண்ணி அதிக தேவையில்லை, அதனால் இந்த வெள்ளாமையும் செய்யலான்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க.